ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நானாக தான் போடுறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராக்டரில் பேட்டரி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணலாம். அதாவது நம்ம நிறையா வெஹிக்கிளுக்கு நம்ம பேட்டரி பவரில் வச்சு நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள், அதாவது டிராக்டரு, இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்க வெஹிக்கிள், ஏன்னா நம்ம ஒரு சில டைம் வந்து வண்டியை கண்டினியூஸாக ரன் பண்ணுவோம், மற்ற டைம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 10 நாள் நிறுத்தினா நிறுத்தி போடுவோம். அந்த மாதிரி டைமில் பேட்டரி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், எப்படிலாம் மெயின்டைன் பண்ணால் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் புதுசாக இருக்குது தெரியல அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக பிரிச்சிடலாம். அதாவது பேட்டரி வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிடலாம், ரெண்டு செக்மெண்ட்டாக. அதாவது பேட்டரி நம்ம முன்னாடிலாம் என்ன வேணாலும் கவனிக்கணும், அதை வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேக்டர் நம்ம பிரிச்சிடலாம். அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிஃபோர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபேக்டர் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியோட டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், ரெண்டு டெர்மினல் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த கிளிப் போட்டு நம்ம கவர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு கண்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கடைக்கு கொண்டு போய் க்ளீன் பண்ணோம், இல்லை வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம குத்துவோம், அந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த போஸ்ட்டே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா எடுத்துங்க, பேக்கிங் சோடாவும் சால்ட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை எடுத்து ஒரு ப்ரஷ் எடுத்து அதில் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும், அதை ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குமோ அந்த மாதிரி மாறிடும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோசன் ரெசிஸ்டன்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சால்ட்டு ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை வந்து நம்ம, அதாவது இப்போ நம்ம வெளியில் போயிட்டோம்னா அந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் வச்சு நம்ம சும்மா சும்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணும், அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கரோசன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரேலாம் கிடைக்கணும் பார்த்தீங்களா. இந்த பைக் எப்படி செயின் லூப் பண்ணுறோம், அதே மாதிரி கரோசனுக்காக ஒரு ஸ்ப்ரே கிடைக்கும், இந்த வார்னிஷு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த சால்ட்டு ஃபார்ம் ஆகிறது வந்து குறையும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபேக்டரு. இதுவுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வெளியூர் எடுத்துகிட்டு போகிறீங்க, நம்ம பேக்கிங் சோடாலாம் கிடைக்காது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் அந்த லூப் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, சும்மா அப்பப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் லைட்டாக தெரியுற மாதிரி இருந்தாலும், ஒரு அப்பப்போ அது ஒரு 10 டேஸ்க்கு ஒன் டைம் அந்த மாதிரி நீங்கள் லூப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இது வரதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். அடுத்தது மூணாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த தப்பை வந்து பண்ணுவீங்க, நானே ஒரு சில டைம் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் இதை வந்து நான் முக்கியமானதாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கலையே இந்த இமேஜ், இந்த இமேஜில் பேட்டரி வந்து இப்போ நான் ஹோல்ட் பண்ணிங்கன்னா சைடில் வந்து ஒரு லாக் மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ பேட்டரி அந்த வச்சு கவர் பண்ணுறது இல்லாமல் சைடில் ஒரு பிளேட் மாதிரி வரும், அந்த ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி அதை வந்து ப்ராப்பராக நம்ம டைட் பண்ணுவோம். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதில்ல, விட்டுருவோம், நம்ம வெறும் டோர் மட்டும் வச்சு லாக் பண்ணி விட்டுருவோம், பேட்டரி வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து முக்கியமாக வந்து அதை லாக் பண்ணணும், பேட்டரி வந்து ஷேக்னஸ் இருக்கவே கூடாது முக்கியமாக. அது இருந்தாலுமே பேட்டரி வந்து லைஃப் குறையிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அதை டைட் பண்ணி வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நாலாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன டைம் சொன்ன பார்த்தீங்களா தேர்ட் ஃபேக்டரில் அதை டைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சேம் அதே மாதிரி தான், இதுவும் சேம் அது ரிலேட்டட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஷேக்னஸ்ஸே இருக்கக்கூடாது வண்டியில், ஏன்னா நம்ம ஓட்டுறது போகிறது வந்து ஆஃப் ரோடு வெஹிக்கிள், மேடு பள்ளத்தில் ஏறுவோம், நிறைய வந்து வாய்க்கால் அப்படி இப்படின்னு நிறைய போவோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் கேப் இருந்தால் ஏதாவது அட்டைக்கிட்ட ஏதோ வச்சு, நம்ம இமேஜில் காட்டியிருக்க மாதிரி அட்டை ஏதாவது வச்சு, முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பேட்டரி வந்து ஷேக் வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமோ, நம்ம கண்ணால் பார்த்தா தெரியாது, மைன்யூட்டாக இருக்கும் தெரியாது, பட் வண்டி ஓடும்போது வந்து நிறையவே இருக்கும், மேடு பள்ளத்து ஏறும்போது டக்குன்னு இடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூனால பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டெர்மினல்ஸ்லாம் டேமேஜ் ஆகுதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓ, முக்கியமாக அதுவும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது அஞ்சாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது வந்துங்க. பேட்டரி லைஃப்பை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த பேட்டரியோட டிஜிட்டல் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெவல் வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அது இண்டிகேட்டர் இருந்தால் ஓகே, நம்ம மேக்ஸிமம் நம்ம வெஹிக்கிளெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, வீட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரிக்கு இருக்கும், பட் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற பேட்டரிக்கு இருக்காது இண்டிகேட்டர்ஸ்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணீங்கன்னா, அந்த மேனுவலாக நீங்கள் அந்த கேப் ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த வாட்டர் லெவல் மெயின்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அது குறைஞ்சது அப்படின்னாலும் உங்களுக்கு பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்ப 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 அடி வாங்கும். நம்ம அதை வச்சுட்டு பேட்டரி சரியில்லை, கம்பெனி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளைம் பண்ணக்கூடாது. இந்த வாட்டர் லெவல் வந்து நம்ம மறக்காமல் செக் பண்ணிட்டே ஆகணும். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஆறாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேட்டரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மேனுஃபேக்சரிங் டேட் வந்து லெஸ் தானாக இருக்க மாதிரி வாங்குங்க. அதாவது நீங்கள் பேட்டரி வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் இருக்க மாதிரி பேட்டரி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு 1 month 2 months இந்த டைம் பீரியடில் இருக்க இந்த டைமில் இருக்க பேட்டரி செட்டப்பாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி பேட்டரி ஒரு ஃபால்ட் ஆகுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேரண்டியில் வந்து கிளைம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த பிஃபோர், அதாவது பேட்டரி வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 6 ஃபேக்டரி வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ பிஃபோர் பார்த்தாச்சு, அதாவது நம்ம வண்டி ஐடியலாக இருக்கும்போது அந்த பேட்டரிக்கு என்னென்ன மாதிரி ப்ரிவென்ட் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, ஒரு 6 ஃபேக்டர் சொல்லியிருப்போம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது, இப்போ வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டைமில் என்னென்ன மாதிரி இது இஷ்யூஸ் வரும், அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போ நீங்கள் அதாவது எக்ஸ்டர்னலாக வண்டியில் வரது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக ஏதாவது இப்போ ஒரு ஹோம் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த 12 வோல்ட் போர்ட்லாம் யூஸ் பண்ணாலும், இந்த சார்ஜராக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம என்ன சொல்கிறது இந்த மினி ஏர் பம்ப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை மறக்காமல் ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஒர்க் முடிஞ்சோடனே அதை ரிமூவ் பண்ணிடணும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிறது ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அடுத்தது ரெண்டாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இல்லை உள்ளே ஏதாவது பார்க்கிங் லைட், இந்த மாதிரி லைட்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம்னா தேவையில்லாத இடத்துல அந்த லைட்டை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். இப்போ வண்டி ஒரு இடத்துல போய் நிறுத்துறீங்க அப்படின்னா டெம்பரவரியாக நிறுத்துறீங்க, பார்க் பண்ணுறீங்க, இல்லை வண்டி ஏதாவது இஷ்யூனா அந்த இடத்துல நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஹெட்லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே மறந்துட்டு போகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீ செக் பண்ணிவிடுங்க. இது வந்து ரெண்டாவது ஃபேக்டரு. அடுத்தது மூணாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து அப்பப்போ ஒரு 1 month ஒரு நாள் இப்போ நீங்கள் சர்வீஸ் விட போகிறீங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து 12.6 இதில் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி பாருங்கள். அப்படி குறையுது அப்படின்னா பேட்டரி வந்து உடனே வந்து சர்வீஸ் சென்டரில் காட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக சார்ஜ் பண்ணி திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்னால் மேனுவலாக சார்ஜ் பண்ணி திரும்ப அதே வச்சுக்கலாம். 12.6 வந்து எப்பவுமே குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை விட குறையுது அப்படின்னா பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸில் அடி வாங்குதுன்னு அர்த்தம். நீங்கள் உடனே சர்வீஸில் கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது நாலாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நீங்கள் ரெகுலராக ரன் பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, வண்டி ஒரு 10 டேஸ் வந்து நம்ம நிறுத்தி வைக்கிறோம், 1 மாதம் நிறுத்தி வைக்கிறோம்னா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்ன என்ன பண்ணோம், பிஃபோராக என்ன பண்ணோம், ஆஃப்டர் என்ன பண்ணோம், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து சூப்பராகவே மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அந்த பேட்டரியோட லைஃப் வந்து அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது பேட்டரி இப்போ ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அது 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அதை பொறுத்து அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கரெக்டாக நான் இந்த ஃபேக்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்டரியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வோல்டேஜ் வந்து ட்ராப்பேஜ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கிறதுல பிரச்சனை இருக்கும், கோல்டு ஸ்டார்ட் ஆகாது, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.